வெல்கம் டு டிஜிட்டல் விஷன். தொடர்ந்து பல்வேறு கிராமிய மண்வாசனை விசும் சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வாழ்க்கையில் இதுவரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்களா அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 140 வருஷம் டைம் டிராவல் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். 140 வருஷம் முன்னாடி நம்ம பிறக்கட்டாலும் அன்னைக்கெல்லாம் என்னென்ன பொருள் தயாரித்தாங்க, அதோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம இருக்கிறது சிவகாசியில் இருக்கிறோம். சிவகாசியில் அருமை நண்பர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, எக்கச்சக்கமான வாட்ச் கலெக்ஷன்லாம் ரொம்ப ரேரு. இப்படிலாம் வந்து வாட்ச் இருக்கா அப்படின்னு நம்மளுக்கே தெரியாது. அந்த மாதிரி கலெக்ஷன்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அந்த வகையில் அருமை நண்பர் எட்வர்டை பார்க்க போகிறோம். அண்ணா வணக்கம் சார். வணக்கம் சார். முதல் இந்த வாய்ப்பு எனக்கு டிஜிட்டல் விஷயனுக்கு என்னோட நன்றி சார். ஓகேண்ணா, சந்தோஷம். என்னோட பேர் எட்வர்டு சார். எனக்கு வந்து சின்ன வயசுலேயே இந்த மாதிரி பழைய பொருட்கள் மேலே அதிக ஆர்வம். முதல்ல எங்கள் அம்மா அப்பாவுக்கு தான் நன்றி சொல்லணும், ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்தளவுக்கு பண்ணியிருக்க முடியாது. பொதுவாக எங்கள் அப்பா நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு இந்த விஷயத்தில் வந்து. அதாவது நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது, அதாவது 14 வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதுதான் வேலை. பழைய பொருட்கள் எங்கே கிடைக்கும், அதை அழிஞ்சு போன பொருளை எப்படி மீட்டெடுக்கலாம் அப்படின்ற சிந்தனை தான் காலேஜ் முடித்து இன்றைக்கி ஒர்க் பண்ணுற வரைக்கும். மெயினாக நான் என்னென்ன சேகரித்து வச்சுருக்கேன்னா, முதல்ல வந்து கடிகாரம், பழைய கடிகாரம். அதாவது கடிகாரம்னா நான் பழைய கடிகாரம்ன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லோரும். பழைய கடிகாரம் ஸ்கிராப்பில் தூக்கி போட்ட கடிகாரம் கிடையாது. இது வந்து நம்ம தாத்தா காலத்துலேருந்து பயன்பாட்டில் அப்புறப்படுத்தப்பட்ட, அதாவது 1980களிலிருந்து முன்னாடியிலேருந்து இருந்த கடிகாரங்களை பின்னாட்களில் வந்தவங்க வந்து அதை வெளியேற்றிட்டாங்க. பேட்டரி கடிகாரங்களை அறிமுகமானவொன்னே இதை தூக்கி போட்டாங்க வெளியே. இப்படி தூக்கி போட்டு முற்றிலும் சிதைக்கப்பட்ட கடிகாரத்தை தான் நான் திரும்ப மீட் எடுத்துகிட்டு வந்து, அந்த காலத்தில் கம்பெனிக்காரங்க எந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டியாக கொண்டு வந்திருப்பாங்களோ அந்த அளவுக்கு நான் மறு உயிர் கொடுத்து அதை மீண்டும் இயங்குகிற வகையில் நான் வந்து தனியாக இதுக்கு ஒரு கடை வச்சே நடத்திக்கிட்டு இருக்கேன். முழுவதும் சர்வீஸ் செய்கிற மாதிரியும், அதுபோல் என்னோடய கலெக்ஷனுக்கும் நான் நிறையா சேகரித்து வைக்கிறதுக்கும். இதை பார்த்துட்டு நிறைய நம்மளை தேடி வர்றாங்க அன்றாடமும். அதாவது இந்த மாதிரி பழைய பொருட்களை சரி பண்ணுறதுக்கு இன்றைக்கி யாருமே ஆள் கிடையாது. எங்கேயுமே பிரத்யேகமாக நான் இதை கலெக்ஷன் பண்ணி இந்த ஆர்வம் என்கிட்ட இருந்ததுனால அதை பார்த்துட்டு என்கிட்ட நிறைய பேர் இன்றைக்கி தேடி வர்றாங்க. அந்த வகையில் தான் இவ்வளோ கலெக்ஷனை பற்றி உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போகிறேன். என்னோடய பெஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பின்னாடி பார்க்குற இந்த சலூன் கிளாக், சலூன் கிளாக்குன்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட்டாக இருக்குது சலூன் கிளாக் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சேவிங் பண்ணும்போது சலூன் கடைகளில் வந்து நம்ம முடித்திருத்தும் போதோ மணியை நம்ம திரும்பி பார்க்க முடியாது. அப்போ நம்ம இதை வந்து அதுக்காண்டியே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டதான் இந்த கடிகாரம். இது வந்து முழுக்க முழுக்க இயந்திரவியலாக இயங்கக்கூடியது. பேட்டரிக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேட்டரி கடிகாரன்றது 1980களுக்கு அப்புறம் தான் அறிமுகமாச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 1650 கடிகாரம் அறிமுகப்படுத்திட்டாங்க. அன்னையிலேருந்து 1980 வரைக்கும் இதுதான் புழக்கத்தில் இருந்துச்சு, இந்த மாதிரி கடிகாரங்கள் தான். இது வந்து இதில் ஒரு விஷயம் இருக்குது, இது வந்து முழுக்க முழுக்க தலையில் இயங்கும். இதை நம்ம மணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஒரு கண்ணாடி முன்னாடி இதை பொறுத்துனா தான் நம்மளால் மணி பார்க்க முடியும். அதாவது திரும்பாமல் மணி பார்க்குறதுக்காண்டி சலூன் கடைகளுக்காண்டி வடிவமைக்கப்பட்டது. இது இன்னொரு விஷயம் என்னென்னா, அன்றைக்கி இந்தியாவில் சலூன் கடைகள் என்பதே கிடையாது. அதாவது எல்லாருக்குமே தெரியும் நல்லா, எல்லாம் மரத்தடியில் தான் அன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சலூன் கடைகளாக. அப்போ இது இந்தியாவுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கடிகாரம் இருக்குதுன்னா, இது வந்து பெரிய பெரிய மன்னர்களோ அரண்மனைகளில் பயன்படுத்தினால தான் கண்டிப்பாக இருக்கும். இது முழுக்க முழுக்க தலையில் இயங்கும். நீங்கள் டயல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ரிவர்ஸில் தான் இருக்கும், ஃபார்வேர்டுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் இன்றைய கடிகாரம் ஃபார்வேர்டு ரன் ஆகும். இது வந்து ஸ்பெஷலாக தனியாக வடிவமைக்கப்பட்டது சலூன் கடைகளுக்குன்னு. இது இந்தியாவில் கிடைக்கிறதுன்றது ரொம்ப அபூர்வமான பொருள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து காலேஜ் கிளாக்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய பெரிய கல்லூரிகளில் பயன்பாட்டுக்காண்டி 100 வருஷத்துக்கு முன்னாடி வடிவமைக்கப்பட்டது. இது வெளிவந்த வருடம் தான் 1906. இதை பற்றின குறிப்புகள் நமக்கு வேணால் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பெரிய டிசைனாக ஆடம்பரமாக தெரியணுன்றதுக்காண்டியே கல்லூரிகள்லேயும் பள்ளிகள்லேயும் பயன்பாட்டுக்காண்டி வடிவமைக்கப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காண்டி தான் நாங்கள் டயல் மாட்டாமல் வச்சுருக்கிறோம். அதாவது இது வந்து எப்படி இயங்குது, முழுக்க முழுக்க பேட்டரியே இல்லாமல் இயக்கவியல் ஆற்றலில் எப்படி இயங்குதுன்னு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காண்டி தான் டயல் பொருத்தாமல் உங்களோட பார்வைக்கு வச்சுருக்கோம். மிஷின் கீழே ஒரு குண்டு, இந்த குண்டு இருந்தால் தான் உங்களால் டயத்தை வந்து கரெக்டாக கொண்டு வர முடியும். இந்த குண்டு தப்பாக இருந்தால் டைம் சரியாக ஓடாது. இதுதான் இந்த இது கிட்டத்தட்ட 32 இன்ச் உயரமுள்ள ஒரு ஆடம்பரமான கிளாக். இது இந்த கிளாக், இந்த கிளாக்கோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் கிளாக். இது வந்து அதாவது கிச்சன் கிளாக்குன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து லேடிஸ் கிச்சனில் வந்து மணி பார்க்குறதுக்காண்டி பயன்படுத்தப்பட்டது. அதுதான் கிச்சன் கிளாக். இதோட பேர் வந்து, இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான கிளாக். இது வந்து எப்படின்னா, இது பெரும்பாலும் எங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா கிச்சன்ஸு, அப்புறம் பெரிய பெரிய கோயில்களில் காலையில் மாஸ் ப்ரேயருக்காண்டி நம்மளை வந்து
ஒரு நம்ம எந்திக்கிறக்கு டைம் செட் பண்ணுற மாதிரி இதை வடிவமைச்சிருக்காங்க. அதனால் பெரும்பாலும் கோயில்களில் இது அதிகம் இருந்திருக்கும், சர்ச்சு ப்ரேயர்லேயே எங்கேயோ இருந்திருக்கும். இதில் வந்து என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா, நம்ம அலாரம் வச்சுக்கிறோம் காலையில். ஆனால் இது வந்து இயந்திர வேலை இயங்கி அலாரம் காலையில் ஆன் ஆகிற மாதிரி உங்களுக்கு தயாரிக்கப்பட்டது தான் இந்த கிளாக். இது வந்து ஸ்பெஷல் கிளாக், நார்மல் கிளாக் கிடையாது. இதில் டைம் ஓடும், பெல் அடிக்கும் மணிக்கு மணி. அதுபோல் தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு செக்ஷன் இருக்குது. இது வந்து நம்ம காலையில் அலாரம் வச்சுக்கலாம், எத்தனை மணிக்குனாலும் காலையில் நம்ம எந்திக்கிறதுக்கு செட் பண்ணிங்கன்னா காலையில் இதுக்கு அதுவாக ஸ்டார்ட் ஆகிடும். அதுதான் இதோட விஷயம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் காட்டுறேன் பாருங்க. டைம் ஓடுது, பெல்லு பெல்லுன்றது நாங்கள் சொல்கிறது வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா, பெல் அடிக்கும். இதை விட்டுடுங்க. இது போக எக்ஸ்ட்ரா ஒரு யூனிட் இருக்குது, இதுதான் அலாரம் செக்ஷன் சொல்லுவாங்க. காலையில் நம்ம எந்திக்கிறதுக்கு டைம் செட் பண்ணலாம், அதாவது இதுக்கான டயல் தான் இது. இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலாரம் ஆன் ஆகும். அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்க. இது வந்து அதுவாக சுற்றி வரும்போது தன்னால் அது ஆப்ரேட் ஆகும். இப்போ நான் உங்களுக்காண்டி கையில் செஞ்சு காமிச்சேன். ஆனால் இது வந்து எப்படின்னா, அதுவாக சுற்றி ஒரு டைமிங் ஆனாகி கீழே ஆனாகி ஒர்க் ஆகும். இதுதான் இந்த கிளாக்கோட ஸ்பெஷல். இது வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது யாருக்குமே, இந்த மாதிரி மெக்கானிக்கல் கிளாக் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி செக்ஷன் உள்ள கிளாக்குன்றது வந்து இது 1890 அறிமுகமானது, அமெரிக்கன் கிளாக். இது வந்து சென்ட் தாமஸ்ன்ற ஒரு கம்பெனிக்காரங்க போட்டது இந்த கிளாக் வந்து. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கிளாக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் இல்லை. ஆனால் நான் இதுக்குன்னு தனியாக கடை வச்சு அதுக்குன்னு அனுபவம் உள்ள ஆட்களை வச்சு நான் இதை வந்து சரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதான வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கான எல்லா விதமான உதிரி பாகங்களும் நம்மகிட்ட இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேலை பண்ணுறது ரொம்ப சுலபமாக முடியுது. ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து ஸ்பேர்ஸ் நல்லா தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கி ஒரு செல்ஃபோனு கூட 3 ஸ்பேர் கிடைக்காது. ஆனால் நான் 100-150 வருஷம் கிடையான்னு கூட ஸ்பேர்ஸ் நிறையா சேகரித்து வச்சுருக்கிறேன். அதுக்கு நான் அனுபவ ஆட்கள் வச்சுருக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வேலைகள் வந்து ஈஸியாக முடியுது. இதை நிறையா இன்றைக்கி இந்தியாவிலேருந்து ஃபுல்லாக தேடி வர்றாங்க நம்மளை. எனக்கு இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட 11 மாநிலங்களுக்கு நான் அனுப்புகிறேன் கடிகாரங்கள். அங்கேருந்து வேலைக்கு வருது, நாங்களும் பண்ணி கொடுக்குறோம், விற்பனையும் பண்ணுறோம். இதுபோக சர்வீஸ்க்குன்னு தனியாக நிறையா கொண்டு வராங்க. இந்த மாதிரி கிளாக்களை சரி பண்ணுறதுன்றது இன்றைக்கி ஆட்கள் வந்து ரொம்ப அரிதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த வீடியோ எதுக்குன்னா, இது விளம்பர நோக்கம் இல்லை. அதாவது இந்த மாதிரி அழிஞ்சு போன பொருட்களை வந்து பாதுகாக்கிறோம், அதை மீட்டு பாதுகாக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுறோம். இந்த மாதிரி சரி பண்ணி கொடுத்து இதுக்காண்டி தான் இந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு பண்ணுறது. இதில் வேறு எந்த நோக்கமும் இல்லை. என்னென்னா, அழிந்த பொருட்களை மீட்டெடுக்கணும், அதுதான் விஷயம். அல்ல, நம்ம நாகரிக உலகத்துக்கு போனாலும் பழமையை என்றைக்குமே ஜெயிக்க முடியாது. அது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த கிளாக் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரயில்வே கிளாக்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து. அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷனில் இந்த மாதிரி ரவுண்ட் கிளாக்ஸ் தான் அதிகமாக தொங்கும். அதான் இது வந்து ரயில்வே செக்ஷனுக்காண்டி பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டது. இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் முன்னாடிலாம் பார்த்துருப்பீங்க நிறையா. ஒன்று கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கும், இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷனில் ஒர்க் யூஸ் பண்ணுறதுக்காண்டி போட்டது. அதாவது வெயிட்லெஸ்ஸாக போட்டிருப்பாங்க. ஏன்னா இது தொங்க விடணுன்றதுனால இது வந்து ஹெவி வெயிட் வராது, ரொம்ப லைட் வெயிட்டாக போட்ட கிளாக். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்தியா தயாரிப்புங்க. இது 1970-60களில் ரிபிக்ஸ்ன்ற ஒரு இந்தியன் கம்பெனியால் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த கிளாக். இது வந்து டேபிள் கிளாக்குன்னு சொல்லுவாங்க. டேபிள் கிளாக்குன்றது வந்து நம்ம காலையில் வீடுகளில் அதிகமாக இதை பயன்படுத்தியிருப்பாங்க. காலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலையில் நம்ம நம்ம எந்திக்கிறதுக்காண்டி இதில் அலாரம் வச்சுக்கலாம். இது வந்து 1-day கிளாக். இது வந்து 1-day தான் ஓடும். இன்றைய பேட்டரி கிடையாது மாதிரி பேட்டரி தீர வரைக்கும் இது ஓடாது. இதோட அதிகபட்ச ரன்னிங் ஹவர்ஸே 24 தான். இது வந்து கீ மூலியமாக ஆப்ரேட் ஆகும். பேக் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், 2 கீ கொடுத்துருப்பாங்க, ஒன்று அலாரத்துக்கு ஒன்று வந்து டயத்துக்கு. இந்த கீ ஃபுல்லோடு கொடுத்தீங்கன்னா 24 வரைக்கும் இந்த கீ ஒர்க் ஆகும். அப்புறம் ஸ்டாப் ஆகிடும், அப்புறம் நீங்கள் மறுநாள் கொடுக்கணும். இல்லை, ஸ்பெஷல் என்னென்னா அலாரம். காலையில் நீங்கள் எந்திக்கிறதுக்கு செட் பண்ணுறக்காண்டி இன்றைக்கி ஃபோனில் நம்ம பண்ணுற மாதிரி அந்த காலத்தில் இது மாதிரி சின்ன சின்ன டேபிள் கிளாக்ஸ்ன்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. இது வந்து முழுக்க முழுக்க 1-day கிளாக். இந்த கிளாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 8 ரன் ஆகிற கிளாக். இதெல்லாம் வந்து இது வந்து அதிகபட்சம் 8 ரன் ஆகும். சில கடிகாரங்கள்லாம் இருக்குது, அது வந்து 30 இயங்குற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அது ரொம்ப கம்மி. அதிகமாக நம்ம யூஸ் பயன்பாட்டில் இருந்த கிடையாது பார்த்தீங்கன்னா 8 கிளாக் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது வந்து அமெரிக்கன் கம்பெனி, இது ஜப்பான் கம்பெனி, இது இந்தியன், அதாவது நாயக்ஸ் அப்படின்ற கம்பெனி 1960 இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த கிளாக் வந்து. இது ஜப்பான் கம்பெனி. பெரும்பாலும் கிடையாதுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடுகளிலிருந்தான் வந்துச்சு. இந்தியாவில் தயாரிப்புன்றது ரொம்ப கம்மி. ஸோ வந்து இப்போ பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான, எவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான, மிக அரிதான தகவல்கள்லாம் சொன்னாருன்னு. கிட்டத்தட்ட நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த தயாரித்த கடிகாரமாக இங்கே இருக்குது. அத்தனை கடிகாரமும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சில பேர் பழங்கால பொருள்கள்லாம் வச்சுருப்பாங்க, அது ஏதோ ஒரு ரொம்ப கிராப்டு கண்டிஷனில் போய் இருக்கும். ஆனால் இது வந்து
ஓடிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி எத்தனை கடிகாரங்கள் உங்க வீட்டில் ஓடாமல் இருந்தாலும் அண்ணன் வந்து அதை ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு பிரத்யேகமாக ஒரு குரோனே ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அங்கே அருமையான ஒரு சர்வீஸ் சென்டரில் வச்சு அண்ணன் வந்து இங்கே சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லா ஸ்பேர்ஸும் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே அண்ணன் சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கிற ஸ்பேர்ஸ்லாம் ஒரு 3 மாதம் கழித்து பார்த்தோம்னா இல்லைங்க ஸ்டாக் இல்லை ஆர்டர் பண்ணால் வரும் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. ஆனால் இவர் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க கடிகாரங்களுக்கு ஸ்பேர்ஸ் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ஒரே ஒரு தடவை நீங்கள் ஷேர் பண்ணி வச்சிங்கன்னா இன்றைக்கி மட்டும் இல்லைங்க என்றைக்காவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு கடிகாரங்கள் இருந்துச்சு இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். இவருடைய காண்டாக்ட் நம்பர் நம்மளுடைய வீடியோவில் இருக்குது. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இவருடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அட்ரஸ் இருக்குது. நீங்கள் நேரில் வரணும்னா நீங்கள் நேரிலேயே வந்து ஒரு தடவை பார்த்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கடிகாரங்கள் பிடிச்சிச்சு அப்படின்னா வாங்கிட்டு போகலாம். இல்லைன்னா ஒரு கடிகாரங்களை வந்து சர்வீஸ் பண்ணணும்னு சொன்னாலும் இங்கே வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்கள் அந்த நிறைய கல்லூரிகளுக்கெல்லாம் பண்ணியாச்சு. கல்லூரி, ஸ்கூல், காலேஜ் எல்லாம் எல்லாம் நிறைய இடங்களுக்கு பண்ணிட்டேன். அது போக இந்த பொருள் காட்சி அந்த மாதிரி இடங்களை கூப்பிடுவாங்க வந்து. ஓகே, அந்த மாதிரி இடங்களையும் பண்ணியிருக்கிறோம். ஓகேண்ணே. ஸோ இது மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்களை வந்து அண்ணன் பண்ணியிருக்காங்க. கடிகாரங்கள் மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷனை உங்களுக்காக நம்ம கொடுக்குறதுக்கு நம்ம தயாராக இருக்கும். மீண்டும் இது மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடுவது நான் மகேஸ்வரன் மற்றும் அருமை நண்பர் எட்வர்ட். எட்வர்ட், நன்றி, வணக்கம். வணக்கம்.